கூட்டு மரணம் என்ற பல பேருடன் விபத்தில் இறக்கும் அமைப்பு எந்த பாவகத்தையும் எந்த கிரகத்தையும் குறிக்கும் அப்படிலாம் இல்லை. மரணம் தான் எட்டாம் பாவகம், பன்னிரெண்டாம் பாவகம், மூன்றாம் பாவகம், ஆறாம் பாவகம், ஆறு எட்டு பன்னெண்டு, மூணு ஆறு எட்டு பன்னெண்டு எல்லாமே வந்து மரணத்தை குறிக்கிறது தான். எப்படி மரணம், எந்த இடத்தில் மரணம், எங்கே மரணம், என்று மரணம். மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு, எட்டுக்கு எட்டான மாரக அமைப்பு, ஆறு ஆறு பன்னெண்டான அமைப்பு, இந்த அமைப்பு தான் வந்து நீங்க விபத்தை குறிக்கிறது. கூட்டு மரணம்னா அன்றைக்கு அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த இடத்துல அந்த நேரத்துல மரணம் நடக்க போகிறது அப்படின்றது தனித்தனி ஜாதக பதிவுகளா இருக்கும். கூட்டு மரணம் அப்படின்லாம் கூட்டு மரணம், கூட்டு பிரார்த்தனை மாதிரி கூட்டு மரணம் இல்லை. ஒருவர் தனித்தனியாக இருந்தாலும், யாராவது ஒருத்தர் தனித்தனியாகவே இருந்தாலும் அவங்களுடைய இது அந்த நாள் முடிகிற நேரம் 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 வர்ற வர்ற நேரத்தில் என்ன நடக்க போகுது, நிச்சயமாக அவர்களுக்கு இது நடக்க போகுது, மரணம் நடக்க போகுதுன்ற போது அவர்கள் அங்கே அனிச்சையாக ஒன்று சேருவார்கள். ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆக போகுது, ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆக போகுது, ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆக போகுது, எல்லாருமே சாகிறது இல்லை. ஃப்ளைட்டே ஒட்டு மொத்தமாக வானத்தில் வெடிச்சு சிதற போது ஒரே ஒருத்தர் மட்டும் பிழைச்சிக்கிட்டாரு, இங்கே போகாதவர். அவர் வெளியில் ஏர்போர்ட்ல நின்று பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார், கடைசி நேரத்தில் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னுவார். அவருக்கு ஆயுள் கெட்டின்னு அர்த்தம். ஆகவே கூட்டு மரணம் என்பதற்கு தனித்தனியாக அப்படி நீங்கள் பார்க்காம அவருடைய எட்டாம் பாவகத்தில் எப்படிப்பட்ட விபத்து, அது ஒன்று கண்டிப்பாக உண்டு. வானில் விபத்தா, ரோடில் விபத்தா, உடல் சிதறி விபத்தா, குண்டால அதாவது வன்முறையால் விபத்தா, எப்படி விபத்து, அதாவது ஒரு கார் போய் கிராஸ் பண்ணவன் மேலே மோதிடுச்சுன்னா அந்த காரில் வந்தவனும் இறந்து போயிடுறாரு, கிராஸ் பண்ணவனும் இந்த இறந்து போயிடுறாருன்ற போது அது எப்படிப்பட்ட மோதல் விபத்துன்றதை நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் அந்த மரணத்தை கொடுக்கின்ற கிரகங்கள் சனி செவ்வாய் ராகு அப்படின்ற போது மரணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் குறிக்கும். இரண்டாவதாக செவ்வாய் ஒரு இடத்துல சம்பந்தப்பட்டார்னா அவர் வெடி குண்டு, வெடி விபத்து, அது போன்ற விஷயங்களில் கடுமையான விபத்துக்களை கொடுப்பார். இப்போ கார்லேயே கூட பாருங்களேன், அது ஒரு மரணத்தை இவ்வளவு தூரம் சொல்லணுமான்றத யோசிக்கிறேன். இருந்தாலும் அதாவது ரத்தம் அதிகமாகி வெட்டுக்காயங்கள் பட்டு உடல் சிதறி இறக்கின்ற மரணத்திற்கு செவ்வாய் காரணமாவார். அப்போ அது விபத்தையும் குறிக்கும். விபத்திலேயே வந்து ஒருத்தர் வெட்டுக்காயப்பட்டு மற்ற பகுதிகள் வந்து உடம்புல வெட்டி கதை பதறி அது மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் காரணம். அதே செவ்வாய் தான் வெடிகுண்டு, பட்டாசுக்கு நாயகனே இவர் தானே, செவ்வாய் தானே. பட்டாசு வந்து வெடி மருந்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெடி மருந்து பட்டாசு போன்றவைகளுக்கும் அதிகமான வெடி விபத்துக்களை, வெடிகுண்டு விபத்துக்களையும் கொடுக்குறவர் செவ்வாய் தான். ஆகவே செவ்வாய் சனி ராகு மூல முதல் கிரகங்கள், மரணத்திற்கான காரணமான கிரகங்கள். இவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள், குறிப்பாக எட்டு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களோடு பாபத்துவமா இருக்கிற நிலைமை. மரணம்ன்றது என்ன, பாதகாதிபதினு மறுபடியும் வந்துடுவேன். பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி, மாரகாதிபதி, மாரக அஷ்டம பாதகாதிபதிகள் பாவத்துவமாக மட்டும் இருக்கின்ற நிலைமையில, கடுமையான பாவத்துவமா இருக்கின்ற நிலைமையில எட்டுக்கு எட்டான மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில, எட்டுக்கு எட்டான மூன்றாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில, பனிரெண்டுக்கு எட்டான மாரக வீடான ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாரக வீடுகள் பாதக வீடுகள் எப்படி வருகின்றன அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கங்க. எட்டுக்கு எட்டு மூன்றாம் வீடு வந்துருச்சா மாரக வீடு, பனிரெண்டுக்கு எட்டு ஏழாம் வீடு மாரக வீடு வந்துருச்சா. இது போன்ற அமைப்புகள்ல வரும் பொழுது இரண்டு மூன்று எட்டு ஏழாம் வீடுகளோடு பாதக மாரக அஷ்டம ஸ்தானாதிபதிகள் பாவத்துவமாக தொடர்பு கொள்ளும் பொழுது ஆறு எட்டு பனிரெண்டு மூன்றாம் வீடுகள் பாவத்துவமாக இருக்கும் பொழுது இந்த தசாபக்தி அமைப்புகளில் ஒருவருக்கு மரணம் ஏற்படும். கூட்டு மரணம் என்பது அவரவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக தெரியும், சரியா? தன் பாவகத்திற்கு கேந்திர கோணத்தில் இருக்கும் கிரகங்கள் வலுப்பெற்றதாக எடுத்துக்கொள்ளலாமா? பாவக அமைப்பின்படி ஒரு பாவகத்திற்கு தன்னுடைய சொந்த வீட்டிற்கு நான்கு ஏழு பத்து ஐந்து ஒன்பதுல கேந்திர கோணங்களில் இருக்கின்ற கிரகம்
அந்த பாவகத்தின் பலனை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கணும். வலுப்பற்றது குறைஞ்சது அப்படின்னா நான் சொல்லல, அந்த பாவகத்தின் பலனை செய்யும் அப்படின்றதுதான். இப்ப சமீபத்துல கூட ஒரு ஒரு தசாநாதன் தன்னுடைய தசையில் தான் இருக்கும் வீட்டிற்கு 6-8 வீட்டின் பலனை செய்ய மாட்டார்னு சொன்னேன். அதுக்கே வந்து ஏகப்பட்ட கமெண்ட் வந்திருந்தது பார்த்தேன். அந்த ஒரு சாதாரண விஷயம், ஐயா எனக்கு இப்பதான் வந்து இந்த இந்த வீடியோவை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஏன் வந்து இந்த தசையில என்னென்ன பலன்கள் அப்படின்றது ஏன் நடக்கல அப்படின்றது எனக்கு புரிய வந்ததுன்னு சொன்னீங்க. பாவத் பாவக விதிப்படியை வந்து ரொம்ப கரெக்டா மைனூட்டா பார்க்கணும், அதுதான் உண்மை. ஒருத்தர் வந்து இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமான்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தசை வந்து அவருக்கு இப்போ இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கின்ற ஒருத்தருக்கு வந்து 6 வீட்டிலேயே மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் 6 வீடு, அந்த செவ்வாயோட வீடு 6 வீடு, அந்த 6 வீட்டில் சுக்கிரன் இருந்து தசை நடத்துகிறார். சுக்கிரன் 12 கூடியவர், 6 இருக்கிறார். நெகட்டிவான தசை 6 வீட்டுடைய கடன் பலன்களை செய்வார் அப்படின்னு சொன்னாலும் அதே சுக்கிரன் ஒரு மிதுன லக்னத்தை போட்டு காட்டிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாவத் பாவக அமைப்புன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல வந்து மிதுன லக்னம் பாருங்க, இந்த மிதுன லக்னம் இந்த இடத்துல வந்து இந்த மிதுன லக்ன அமைப்புல சுக்கிரன் 6 வீட்டில இருந்து பலன் நடத்துகிறார். இந்த பலன் சுக்கிரன் வந்து எப்பவுமே பொதுவா வந்து அவருக்கு சுக்கிரனுக்கு 6 இடம் மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் 5 குடையவர் 6 இருப்பதும் 12 குடையவர் 12 விரயத்தை பார்ப்பதுமே வந்து ஒரு இது நல்ல பலன் கிடையாது தான். அதே நேரத்தில் இவர் வந்து என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார்னா, மற்ற விஷயங்களை கடன் விஷயங்கள் போன்ற விஷயங்களை பாதிக்க வைக்கின்ற குரு இங்கே 10 இடத்திற்கு கோணத்தில் இருக்கிறதுனால இவருடைய ஜாதக அமைப்பின்படி தொழிலை நன்றாக வைப்பார். தொழில் அமைப்பில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. பாவத் பாவத்தின்படி ஒரு தசாநாதன் அந்த வீட்டிற்கு 6-8 பலன்களை செய்ய மாட்டார். இப்ப இங்க இருக்கிற சுக்கிரன் என்ன பண்ணுவாரு, 11 இடத்துல இந்த 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 இடத்தை கெடுப்பார். இந்த இந்த 11 வீட்டை, இந்த வீட்டிற்கு 6 வீடான 6 பலன்களை செய்ய மாட்டார். கெடுப்பார்ன்றதை விட செய்ய மாட்டார். 8 வீடான லக்ன பலன்களை செய்ய மாட்டார். அவருக்கு அந்த லக்ன பலனையும் 11 வீட்டு பலனையும் செய்ய இது அமைப்பு விதிக்கப்படவில்லை. ஒரு தசாநாதன் தன்னுடைய தசையில் தான் இருக்கும் வீட்டின் 6-8 பலன்களை செய்ய மாட்டார், தரமாட்டார், அது நல்லா இருக்காது. அதை போலவே ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் உட்கார்ந்தா, நீங்க என்ன கேட்டீங்க, தன் பாவகத்திற்கு கேந்திர கோணத்தில் இருக்கும் கிரகங்கள் வலுப்பெற்றதாக எடுத்துக்கொள்ளலாமா, அது அப்படிலாம் எடுத்துக்கூடாது. அது அங்கே எப்படி சுகத்துவம் பாவத்துவம்ன்றதான் பார்க்கணும். பாவத்தனுடைய வீட்டிற்கு 6-8-12 இல்லாம தன்னுடைய வீட்டிற்கு 4-7-10, தன்னுடைய வீட்டிற்கு 5-9 கேந்திர கோணங்கள்ல இருக்கும் பொழுது அந்த வீட்டின் தான் ஆட்சி பெறும் வீட்டின் பலனை அவர்கள் முழுமையாக செய்வார்கள். 6 அதிபதியா இருந்தா கடன் அதிகமா கொடுப்பார், 5 அதிபதியா இருந்தா நல்ல பலன்களை செய்வார். இப்படித்தான் நீங்க எடுத்துக்கணும். வலுப்பெற்றதுன்னு எடுத்துக்கூடாது. பாவத் பாவக அமைப்பினுடைய வலுப்பெற்றதுக்கு வேற விதமான கணக்குகள் இருக்கின்றன. அவர் சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமா இருக்கிறாரா அப்படிங்கறதான் நீங்க இங்கே பார்க்கணும். அதை வைத்து தான் நீங்கள் வலுவை சொல்ல வேண்டும். தன்னுடைய வீட்டிற்கு கேந்திர கோணத்தில் இருக்கும் கிரகம் அந்த பாவகத்தின் பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் வலு. சப்போஸ் பகையாக இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார், அங்கே வலுப்பெற்றது இல்லையே, அங்கே வலு இல்லை, அங்கே வந்து அந்த பாவகத்திற்கு அவர் மறையலைன்னா அந்த பாவக பலனை செய்வார், அவ்வளவுதான். சரியா?